ராக் பீஜியன் இல்லை பாறை புறாக்கள் பற்றிய உண்மை செய்திகள். பாறைப்புறா இனங்கள் ஏன் வேகமாக அதிகரிக்கின்றது? பாறைப்புறா இனங்கள் அதிகரிப்பதால் என்னென்ன விளைவுகள் மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உண்டாகும்? பாறைப்புறாக்கள் சுமார் 4500 கிமு முதல் வளர்க்கப்பட்ட பறவைகளாகும். முதலில் அவற்றின் இறைச்சிக்காகவும் பின்னர் செய்திகளை எடுத்துச் செல்லும் திறனுக்காகவும் வளர்க்கப்பட்டன. சில நகர்ப்புறவாசிகள் கண்ணுக்கு தெரியும்படி புறாக்களை நட்பு கொண்டிருப்பதை விரும்பினாலும் புறாக்கள் தொல்லையாக இருக்கலாம். சில பறவைகள் ராக் பீஜியனை போல மனிதர்களுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ளன. இது பொதுவாக நகரப்புறா என்று அழைக்கப்படுகிறது. இது வளர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டு உணவுக்காக பந்தயம் மற்றும் செய்திகளை எடுத்து செல்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகின்றது. 1606 போர்ட் ராயல் நோவோஸ்காட்டியாவில் பிரெஞ்சுக்காரர்களால் பாறைப்புறா முதன்முதலில் வட அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாறைப்புறா வடக்கு, மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, தெற்காசியா, இந்தியா உட்பட தென்கிழக்கு ஆசியா பல தீவுகள், உலகின் பெரிய நகரங்கள் பாறைப்புறாக்கள் செழித்து வாழ்கின்றன. புறாக்களின் உண்மை என்னவென்றால், புறாக்கள் எதையும் சாப்பிடும். புறாக்கள் மனிதருக்கு அருகில் வாழ விரும்புகின்றன. புறாக்கள் ஒரு தர மனம் கொண்டவை. இவைகள் வேறு ஒன்றை தவிர வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்வது இல்லை. புறாக்கள் உலகின் முதல் வளர்ப்பு பிராணியாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். புறாக்கள் திறமையான ஊடுருவல் வல்லவர்கள். பாறைப்புறாக்கள் பண்டைய மெசபடோமியன் மாத்திரைகள் மற்றும் டேப்லெட் மற்றும் எகிப்திய ஹைட்ரோக்ளிப்பிக்ஸ் ஆகியவற்றில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. புறாக்கள் மிகவும் புத்திசாலியானவை. அவை தங்களுக்கு உணவளிக்கும் மற்றும் பசியின் போது அவற்றை தேடும் மனிதர்கள் முகங்களை நினைவில் வைத்திருக்கும். புறாக்கள் தங்கள் கூடுகளில் தூங்காதால் இரவை கழிக்கவும் சிறிது ஓய்வெடுக்கவும் அவை வேறு இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும். புறாக்கள் தங்குமிடத்தை தேடுகின்றன. அவை இரவு முழுவதும் சூடாக இருக்கும். அதே நேரத்தில் வேட்டையாடுபவர்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. புறாக்கள் பெரும்பாலும் இந்த தங்குமிடத்தை வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்களின் கூரைகளில் காணலாம். புறாக்கள் நம்ப முடியாத அளவிற்கு பல்துறை திறன் கொண்டவை. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சூழல்களுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன. புறாக்கள் அற்புதமான நாவிகேஷன், அதாவது வழி செலுத்துதல் திறன்களை கொண்டுள்ளன. கண்ணாடியில் தங்களை அடையாளம் காண முடியும். மேலும் அவர்கள் வரலாற்று காலங்களில் தூதுவர்களாக பயன்பட்டனர். பாறைப்புறாக்கள் அதிகாலையிலும் மதியம் திறந்த நிலத்தில் உணவு உண்கின்றன. அவைகள் முக்கியமாக விதைகளை சாப்பிடுகிறார்கள். பாறைப்புறாக்கள் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டவை. பாறைப்புறாக்கள் பெய்ரூட் மக்களுக்கு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறுகிறார்கள். பாறைப்புறா என்ற பெயர் ஒரு காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த புறாக்களின் வரலாற்று இருப்பதை மிகவும் பிரதிபலிக்கின்றது. மேலும் பாறைகள் நகரின் இயற்கை அழகின் அடையாளமாக மாறியுள்ளன. கிடைக்கக்கூடிய தகவலின்படி முகலாய காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் புறாக்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். அவை முதன்மையாக தூதுவர்களாக பயன்படுத்தப்பட்டன. இந்த காலத்தில் செய்திகளை எடுத்து செல்வதற்கும் அவை பயன்பட்டதை குறிக்கும் பதிவுகள் ஏராளம். தகவல் தொடர்பு நோக்கங்களுக்காக புறாக்களை பயன்படுத்துவதை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவாக்குகிறது. புறாக்களின் வளர்ப்பு மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இதில் நவீன இந்தியா உட்பட அவை அப்பகுதிகளுக்கு சொந்தமான இனமாக அமைகின்றன. அவற்றின் பல திறமைகளில் புறாக்களுக்கு வீட்டை கண்டுபிடிக்கும் உள்ளுணர்வு உள்ளது. எங்கிருந்தாலும் தன்னுடைய வீட்டை கண்டுபிடித்துவிடும். இது நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வீட்டுக்கு செல்லும் வழியை கண்டறிய உதவுகின்றது. பாறைகள் புறா மனிதர்களை விட சிறந்த கண் பார்வை கொண்டது. புறாக்கள் ஒரு தார மனம் கொண்டவை. தாரம் ஒன்றே ஒன்றுதான். வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையை வைத்திருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து தங்கள் இணைப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள். புறாக்கள் அவர்களது துணைக்காக நடனமாகும். கழுத்தில் உள்ள இறக்குகளை கொப்பளிக்கின்றன. தொண்டையில் காற்று பைகளை ஊதுகின்றன. மேலும் அந்த பெண்ணின் முன்னால் கூச்சலிடுகின்றன. புறாக்கள் இரவில் தங்கும் இடம் அடுக்குமாடி கட்டிடங்கள் ஆகும். காற்று மற்றும் மழையிலிருந்து ஓரளவு அல்லது முழுமையாகவும் பாதுகாக்கப்படும் இடத்தில் வாழ்கின்றன. இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் சிறந்தவை கூடு கட்டும் இடமாக மாறும். ஆண் புறா பெண்ணுக்கு கூடு கட்டும் இடத்தை தேர்ந்தெடுக்கும். ஒரு குச்சியை காட்டி அது தன் கூற்றுக்கு அடித்தளமாக பயன்படுத்தும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கத்தின் விளைவாக இந்தியா
ஃபேன்டெயில் என்ற புறாவை கண்டுபிடித்திருக்கின்றது. இனங்களை இந்தியாவில் வாழ்கின்றன. இன்று இந்தியாவின் சில பகுதிகளில் புறா பந்தயம் நடைபெறும் நடைமுறையில் உள்ளது. கல்கத்தா ரேசிங் பிஜியன்ஸ் கிளப் போன்ற கிளப்புகள் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளன. புறாக்கள் 360 டிகிரி பார்வை கொண்டவை. அதிக தொலைவில் இருந்தாலும் சிறந்த வண்ண பார்வை கொண்டவை. மற்ற பறவைகள் மற்றும் மனிதர்களை விட மிக வேகமாக இயக்கத்தை செயல்படுத்தும் திறன் கொண்டவை. மனிதர்களைப் போலவே 3 பார்வை கூம்புகளுக்கு பதிலாக பெரும்பாலான பறவைகள் போலவே புறாக்களுக்கும் 4 கூம்புகள் உள்ளன. புறாக்கள் புற ஊதா ஒளியிலும் பார்க்க முடியும். அதை மனிதர்களால் பார்க்க முடியாது. ஒரு போட்டியாளரை அச்சுறுத்தும் போது புறாக்கள் குனிந்து கூவலாம். தொண்டையை உயர்த்தி வட்டமாக நடக்கலாம். ஒரு ஆண் புறா தன் துணையை வணங்கி கூவுகிறது. தொண்டையை உயர்த்தி பெண்ணை சுற்றி வட்டமாக முணுமுணுக்கிறது. புறாக்களை பற்றிய ஒரு சோகமான உண்மை என்னவென்றால், அவை பெரும்பாலும் தன் தப்பெண்ணத்தை எதிர்கொள்கின்றன மற்றும் சில சமயங்களில் பூச்சிகளாக காணப்படுகின்றன. அவை நகரங்களில் பொதுவாக மற்றும் கழிவுகளை விட்டுவிடக்கூடியவை என்பதால் சிலர் அவற்றை அழுக்கு அல்லது தொந்தரவாக கருதுகின்றனர். மத நம்பிக்கையின்படி புறாக்கள் லட்சுமி தேவியாக வழிபடுகின்றனர். புறாக்கள் வீட்டிற்கு வருவதால் அது துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றுவதாக கூறப்படுகிறது. அவர்கள் வசிக்கும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிறைந்திருக்கும். எனவே அவற்றின் கூட்டை ஒருபோதும் அழிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகின்றது. புறாவின் முக்கிய பண்புகள் என்னவென்றால், அவை சூடான இரத்தம் கொண்ட விலங்குகள். உடல், தலை, கழுத்து, தண்டு மற்றும் வால் என பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் இறகுகளால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் கால்கள் செதில்கள் உள்ளன. முன்மூட்டுகள் பறக்கும் இறக்கைகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. பின்னங்கால்கள் நடைப்பயிற்சி, உட்காருதல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெளிக்காது இல்லை. ஒரு புறாவிற்கு உணவு செரிமானம் மற்றும் பதப்படுத்த தண்ணீர் தேவை. ஒரு நாளைக்கு ஒரு புறா சுமார் 50 மில்லி லிட்டரை தண்ணீரை குடிக்கும். உணவளிக்க குட்டிகள் இருந்தால் அது ரெட்டிப்பாகும். ஒவ்வொரு நாளும் உங்கள் புறாவிற்கு புதிய குழாய் நீரை வழங்குவதே சிறந்த விஷயம். பாறை புறா பொதுவாக புறா என அழைக்கப்படுகிறது. நீலம் முதல் சாம்பல் வரையிலான வடிவங்கள் பறவை இது மாறக்கூடும். காட்டுப்புறா பொதுவாக அதன் தலை மற்றும் கழுத்தில் மாறுபட்ட இறகுகளை கொண்டிருக்கும். புறாக்கழிவுகள் அமிலத்தன்மை கொண்டவை மற்றும் கல் வேடைப்பாடு மற்றும் உலோகத்தை அரிக்கும். புறா எச்சங்கள் அரிக்கும் மற்றும் துத்தநாகம், தாமிரம், ஈயம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்றவற்றை சேதப்படுத்தும். புறா எச்சங்கள் கிரிப்டோ காக்கோசிஸ் அண்ட் ஜிஸ்டோ பிளாஸ்மோசிஸ் மற்றும் சைட்டோகோசிஸ் போன்ற நோய்களை உருவாக்கும். புறாக்கள் அவற்றின் உணவு மற்றும் செயல்பாட்டின் அளவை பொறுத்து 15 முதல் 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை அடிக்கடி மலம் கழிக்கும். புறாவின் மலம் அவற்றின் உணவின் காரணமாக பச்சை நிறமாக இருக்கலாம். அதில் பச்சை கழிவுகளை உருவாக்கும் கீரைகள் மற்றும் விதைகள் இருக்கலாம். இன்று புறா மலம் பற்றி ஒரு நியாயமான வெறி உள்ளது. ஆனால் முந்தைய காலங்களில் அது ஒரு உரமாக மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்தது. அது வரதட்சணையாக பயன்பட்டது. இன்றும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய காய்கறி திட்டுக்களாக சிறந்த கரிம உரமாக இதனுடைய கழிவுகள் பயன்பட்டன. புறா எச்சத்துடன் தொடர்புடைய நோய்கள் கிரிப்டோகாக்கோசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் என்றும் மற்றும் சைட்டோகோசிஸ் ஆகியவை அடங்கும். கழிவுகளை சுத்தம் செய்யும் போது நீங்கள் உருவாகும் தூசியை சுவாசிப்பதன் மூலம் நீங்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படலாம். புறா கழிவுகளில் உள்ள நோய் எந்த விதமான மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உண்டாக்கும் வியாதிகளை உண்டாக்கும். புறா எச்சத்துடன் தொடர்புடைய மிகவும் குறிப்பிடத்தக்க நோய்களில் ஒன்று ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் ஆகும். இந்த பூஞ்சை தொற்று காய்ந்த புறா எச்சங்களில் காணப்படும். ஹிஸ்டோபிளாஸ்மா காப்சுலேட்டம் என்ற பூஞ்சை காற்றில் பரவும் வித்திகளை உள்ளிழுப்பதால் ஏற்படுகின்றது. புறா கழிவுகள் அவற்றை சுத்தம் செய்ய முயல்பவர்களுக்கு உடல் கேடு விளைவிக்கும். பிட்டாகோசிஸ் காய்ச்சல் போன்ற நோய் மற்றும் சால்மொனெல்லா பொதுவாக புறா எச்சங்கள் அல்லது குவானாவில் காணப்படுகின்றன. இது ஒரு லேசான காய்ச்சல் போன்ற நோய் மற்றும் நிமோனியாவை ஏற்படுத்தும். பொதுவாக வெளிப்பட்ட 5 முதல் 19 நாட்களுக்கு பிறகு தோன்றும். ஈகோலை மற்றும் சால்மொனெல்லா ஆகியவை எச்சங்களில் கூட இருக்கலாம். அவை குறிப்பிடத்தக்க வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் மற்றும் அவற்றின் கழிவுகள் வழியாக நமது உணவு அல்லது நீர் விநியோகங்களுக்கு அனுப்பப்படலாம். இந்தியாவில் இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு 428 மற்றும் பிரிவு 423
29 அவற்றின் கீழ் புறாக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. காட்டுப்புறாக்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் மேலும் பாதுகாக்கப்படுகின்றன. கூடு பகுதியில் இரு பாலினமும் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும், மனிதர்களை அண்டவிடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.